ராமாயணம் வால்மீகியை தழுவியது. வால்மீகி ஒரு முன்னோட்டம். பண்டை காலத்தில் நம் நாட்டிலே முற்றிலும் பண்பாடு அடைந்துள்ள மேன்மகன் ஒருவனை ரிஷி என்று அழைப்பது வழக்கம். அந்த லட்சியம் மங்கி போகாது இன்றைக்கும் நடைமுறையில் இருந்து வருகிறது ரிஷிஸ்தானம். இது பெறுவதற்கு பிறப்புரிமை எதுவும் இல்லை. மக்களுள் யார் வேண்டுமானாலும் ரிஷி ஆகலாம். ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அந்த பண்பின் பொருட்டு முழு மனதோடு முயல வேண்டும். அடக்கம் பழகுதலின் விளைவாக அன்னவனுக்கு ஞானக்கண் வாய்க்கிறது. ரிஷி ஒருவன் ஞான வடிவினன் ஆகிறான். ஞானம் மனத்தகத்தினின்று தானாக உதயமாகிறது. புறத்தினின்று அது ஊட்டப்படுவது அன்று. சுயமுயற்சியை கொண்டு வால்மீகி ஒரு மகரிஷி ஆனார். தத்துவ தர்சனம் தானாக அவருக்கு வந்து வாய்த்தது. அவர் இயற்றியிருக்கும் இராமாயணமே அதற்கு அத்தாட்சியாகிறது. அதனிடத்து எளிமையும் இனிமையும் மகிமையும் ஒன்று சேர்ந்து அமைந்திருக்கின்றன. வால்மீகி ஒரு ஞானியர் வம்ச பரம்பரையில் வந்தவர் அல்லர். அவர் பிறப்பெடுத்தது ஒரு பாமரனாக, வழிப்போக்கர்களை கொள்ளையடிக்கும் திருடனாக. அவர் தமது ஜீவிதத்தை தொடங்கினார் இவ்வாறு. வழியில் போன நாரத மகரிஷியை தாக்கி அவரை கொள்ளையடிக்க அத்திருடன் முயன்றான். நல்லான் ஒருவனுடைய போக்கு அத்தகையது அன்று என்று மகரிஷி அவனை திரஸ்கரித்தார். எப்படியாவது தன் குடும்பத்தை காப்பாற்றி வர வேண்டும் என்று திருடன் தன் செயலை ஆதரித்து பேசினான். நல்வழியில் செல்வம் சம்பாதிக்க இயலாவிட்டால் கெட்ட வழியிலாவது அதை தேடித்தான் ஆக வேண்டும் என்பது அவன் கருத்து. திருடுதலும் கொலை புரிதலும் மகா பாபங்கள். உற்றார் உறவினர் அப்பாபத்தில் பங்கு கொள்ள மாட்டார்கள் என்று நாரதர் அவனுக்கு எச்சரிக்கை பண்ணினார். இப்படி அவர் இயம்பியது உண்மையா என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள அவன் தன் வீட்டுக்கு போனான். அவனுடைய சுற்றத்தார் அவன் சம்பாதித்த செல்வத்துக்கே உரிமையாளர் என்றும் அவனுடைய பாபத்துக்கும் தங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் இயம்பினர். இதை கேட்ட அம்மனிதன் திகைத்து போனான். மானுட வாழ்க்கைக்குரிய இப்பேருண்மை அவன் உள்ளத்தில் அதிர்ச்சியை உண்டு பண்ணியது. அவனுக்கு நல்லறிவு வந்தது. நாரதரிடம் திரும்பி ஓடி வந்து தான் செய்த தீமைக்கு கழுவாய் வேண்டி நின்றான். அந்த திருடன் மீது இரக்கம் கொண்ட தேவரிஷி ராம என்னும் மந்திரத்தை ஜபிக்கும்படி அவனுக்கு உபதேசம் பண்ணினார். ஆனால் அந்த பாமரனுக்கு அந்த மந்திரத்தை மரா என்று மட்டும் தலைகீழாக உச்சரிக்க இயன்றது. அப்படியே செய்யும்படி அவனுக்கு உற்சாகம் ஊட்டிவிட்டு ரிஷி தம் போக்கில் போனார். மரா மரா என்று அவன் உச்சரித்தான். நாளடைவில் அந்த உச்சரிப்பு ராம 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 என்று தானாகவே மாறிவிட்டது. அது அவனுடைய மனத்தை மாற்றியமைத்தது. தூய வாழ்வு வாழ அவன் ஆரம்பித்தான். கெட்ட கனவினின்று விழித்து கொள்வதற்கு நிகராக இந்த மாறுதல் தானாக அவனுக்கு அமைந்தது. ராமநாம உச்சரிப்பில் அவன் ஆழ்ந்து ஈடுபட்டான். உடல் ஞாபகத்தை அவன் தாண்டியவன் ஆனான். இராமநாம உச்சாரணையில் அவனுக்கு பேரானந்தம் உண்டாயிற்று. அந்த சப்த பிரம்ம தியானத்தில் அவன் அமர்ந்தான். நாட்டம் அந்தர்முகப்பட்டது. நாளடைவில் புற்று ஒன்று கிளம்பி அவன் உடலை மூடிவிட்டது. சமாதியில் இருந்த அவனுக்கு அது ஒன்றும் தெரியவில்லை. அக்காரணத்தை முன்னிட்டே அவ்விப்ரருக்கு வால்மீகி என்னும் பெயர் வந்தது. புற்றின் கண் பரிபக்குவம் அடைந்த சான்றோன் என்பது அந்த நாமத்தின் உட்பொருள். ராம மந்திரத்தின் ஸ்தூல வடிவினனாக வந்தவன் ஸ்ரீராமன். ராம என்னும் மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்து வால்மீகி மகரிஷி பரிபக்குவம் அடைந்தார். ஸ்ரீராமனுடைய பூலோக வரலாறு முழுதும் அவர் உள்ளத்தில் உதயமாயிற்று. அப்படி உதயமானதை இராமாயணம் என்னும் ஆதி காவியமாக அவர் அமைத்தார். அவதாரமூர்த்தி ஒருவர் உலகத்தில் தோன்றும் பொழுது அவருடைய வரலாற்றை குறிக்க மகரிஷி ஒருவரும் அதே காலத்தில் தோன்றி வருகிறார். அக்கோட்பாட்டின்படி ஸ்ரீராமனுடைய பூலோக லீலையை குறித்து வைக்க வால்மீகி மகரிஷி தோன்றினார். நூலாசிரியரும் கதாநாயகனும் ஆகிய இருவரும் தெய்வீகம் நிறைந்த மூர்த்திகள். அதை முன்னிட்டு இராமாயணமும் தெய்வீகம் நிறைந்த இதிகாசமாகிறது.